ஒருத்தன் பிடிக்காத ஒரு வேலையை தினந்தனம் தினம் 10 வருஷத்துக்கு மேலே போகிறான்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் லைக் வார் ஜோனில் இருக்கிற மாதிரி தான், அம்பு வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நாள் தான் நீங்கள் கிடைத்த கெடுத்து தடுக்க முடியும், உங்களை பாதிச்சிடும் அது. ஸ்ட்ரெஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாகும் போது உங்களுக்கு உடல்நல மனநல பிரச்சனைகள் வரும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரும், பேர்ன் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஜாப் இன்னும் பிடிக்காமல் போகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நிறையா வர்றதுனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்டம்ஸை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இப்போ நிறைய பேர் காலேஜ் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ன்றதுனால நான் சொல்கிறேன், ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஒரு 4 தளத்தில் வந்து இந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஃபிசிக்கல் சிம்டம்ஸில் சொல்லலாம், அதாவது உடல்நல பிரச்சனைகள் என்ன வரும்னா வலி இருக்கலாம் உடலில் ஏதாவது ஒரு இடத்துல. இப்போ பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உடல் வலி, இப்போ இடுப்பு வலிக்குதுங்க, தலை வலிக்குதுங்க, எப்போ ஆஃபீஸில் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து பிரச்சனை வரலாம். தூக்கத்தில் வந்து முதல் முக்கியமான சைன், மனநல பிரச்சனையை வந்து தூக்கத்தில் தான் முதல்ல ப்ராப்ளம் வரும். அவங்களுக்கு வந்து சரியாக தூங்க வந்து ஆரம்பிக்க முடியாது, ஸ்டார்ட் பண்ண முடியாது, இல்லைனா தூங்கி இருக்கும்போது திடீர்னு எழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சாப்பாடுற விஷயத்தில் வந்து வந்து ரொம்ப அவங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காமல் லேக் ஆஃப் அப்படைட் இருக்கலாம், இல்லை பிஞ்ச் ஈட்டிங்காக இருக்கலாம், அதிகமாக சாப்பிடணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க போய் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி எப்படியாவது நான் இதை சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஸோ பிரியாணி இந்த மாதிரி விஷயத்தை நிறைய அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இல்லை குடிக்கிறவங்களாக இருந்தால் குடி பழக்கம் அதிகமாகும், சிகரெட் பிடிக்கிறவங்களாக சிகரெட் பிடிக்கும் அதிகமாகும். அது தவிர வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இந்த மாதிரி நிறைய உடல்நல பிரச்சனைகளாகவும் அது வந்து வெளிக்காட்டும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. இன்னொன்று உணர்வு ரீதியான ப்ராப்ளம், என்ன எதனாலும் கோவப்படுவாங்க, அதிகமாக இரிட்டேட் ஆவாங்க, மூட் ஸ்விங்ஸாகவே இருப்பாங்க, ரொம்ப பதட்டம் இருக்கலாம், பயம் அதிகமாகலாம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உணர்வு ரீதியான பிரச்சனைகளில் வரும். இன்னொன்று அறிவுபூர்வ ரீதியிலையுமே பாதிக்கும். அதனால தான் நாங்கள் எவ்வளோ கம்பெனி சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ் இருந்தால் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியே பாதிக்கும், ஏன்னா கான்சன்ட்ரேஷன் குறையும் உங்களுக்கு. ஏன்னா இந்த ஃபுல்லாக வந்து திங்கிங் அப்படியே கட் பண்ணிவிடும், அது கான்சன்ட்ரேஷன் குறையும், அட்டென்ஷன் கொடுக்க முடியாது, கான்ஸ்டன்ட் வரிங் நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து ப்ராப்ளம் சால்விங் பண்ண முடியாது, ஒரு ஒரு கம்பெனியோட லீடர் இருந்தால் டிசைட் பண்ண முடியாது, டிசிசிவ் பவர் இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நெகட்டிவாக தோன்றது, இதெல்லாம் வந்து காக்னிட்டிவ் சிம்டம்ஸ்னு சொல்கிறது. இந்த மாதிரி வந்து ஒரு 3-4 விஷயத்தில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. பிஹேவியரெலாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கிட்டேருந்து பேசுகிறது விலகுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக போயிட்டுருப்பாங்க, எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, முன்னாடி பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு வந்து பிடிக்காது, விட்ரானே என்னை தனியாக விட்டுடு நான் அப்படியே இருக்கேன்னு அப்படிங்கிற மாதிரி பிஹேவியர்லேயும் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட வார்னிங் சைன்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் நிறையா வந்து நம்ம தளத்திலே இருக்குது, நிறையா நம்ம பேசியிருக்கோம். இந்த விஷயத்தை வந்து மக்கள் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்டலாம் கவுன்சிலிங் வருவாங்க, 5-10 வருஷம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துட்டு வராங்க, அதுக்குள்ளே அவங்களோட அது வந்து தொலை போட்டுரும், மனநலத்தையும் உடல் நலத்தையும் நிறையாவே பாதிச்சிடும். இப்போ முதல்ல இவங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஸ்னீக் பண்ணும், நமக்கு தெரியாது அது நமக்கு இருக்கிறதே, உங்களுக்கு அது இருக்குதுன்னு தெரியறதுக்குள்ளே உங்களை அது ஒரு வழி பண்ணிடும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போதே ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் என்னென்னா அந்த மனநல சிம்டம்ஸ் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, உடல் நலனா நீ போய் பாரு, ஓ ரத்தம் வருதா உடனே போ அப்படின்வாங்க, இல்லைனா வந்து ஜுரமா உடனே போ அப்படின்வாங்க. இதே மனநல பிரச்சனையே சரியாக போயிடும், விடு 2 நாள் சரியாக போயிடும் விடு, இல்லைனா போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிட்டு வா, பீச்சுக்கு போயிட்டு வா, இல்லை மாலுக்கு போ, மனசு சரியாயிடும் அப்படிம்பாங்க. அது நார்மல், மனசு வந்து சரியாயிடும் இல்லைன்னு சொல்லலை. டிப்ரெஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீங் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு நம்மள எல்லாருக்குமே ஒரு மூட் ஸ்விங்ஸ் வரதான் செய்யும், எனக்கு வரதான் செய்யும், அது சரியாயிடும். ஆனால் சரியாகாமல் தொடர்ந்து இது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது, ஒரு 2 வார காலத்துக்கு மேலே ஒரு பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே சுற்றி என்ன பண்ணினாலும் அது சரியாகாது, அது வந்து ஒரு மனநோயோட அறிகுறி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.